அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி. இன்று ஒரு பழமொழி, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள். இந்த பழமொழியை நேரடியாக அப்படி பொருள் எடுத்துக்காதீங்க. இந்த பழமொழியில் எந்த பழமொழியும் அதுக்குள்ள பல சூட்சமான விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நுட்பமாக கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நாம நம்ம சிறப்பாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை ஆலோசனையும் அதில் இருக்கு. இவ்வளோ சிம்பிளாக ஒருத்தர் அட்வைஸ் பண்ண முடியுமா? வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக அட்வைஸ் பண்ணுறது தான் இது. கண்டிப்பாக இப்படி அதை அர்த்தம் இருக்கக்கூடாது. இந்த அடிக்கிறது தான் துன்புறுத்துறது. அண்ணன் தம்பினாலே அடிப்பாங்க, அதில் வேறு அடிக்கிற அண்ணன் தம்பி சொல்லுவாங்க. அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி உதற மாட்டான், இங்கே வா நான் அடிக்கிறேன் அப்படின்னா அது இல்லை. இது அடிக்கிறவள அண்ணன் தம்பியே இல்லை, அன்பு தான் அண்ணன் தம்பி. அதனால் அண்ணன் தம்பியும் அந்த அடிக்கிற விஷயத்தையும் கொச்சப்படுத்திடாதீங்க. அது ரொம்ப புனிதமான உறவு. நிறைய பேருக்கு இன்றைக்கி அந்த உறவுனுடைய பலம் குறையுது. ஏன்னா எல்லாம் ஒத்த குழந்தையா ரெண்டு குழந்தைய பிறக்கிறாங்களே. சரி, அதுக்குள்ளே போகணும். ஆனால் கண்டிப்பாக பிரதர்ஸுங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப தூய்மையானது. அது அடிக்கிறதுக்கு இல்லை. அப்போ வேறு என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நான் ஒரு 7-8 பாயிண்ட் கூட எழுதிக்கலாம். நுட்பமாக சில விஷயங்களையாவது நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 5 விஷயங்களை எழுதியிருக்கேன். அதில் ஒன்று விவசாயம். இன்றைக்கி வாழ்க்கையுடைய ஆணி வேர் ஆதாரம் நம்ம எல்லாம் இழக்கிறதுக்கு தயாராகிட்ட ஒரு அற்புதமான ஒரு தொழில் தான் விவசாயம். அந்த விவசாயத்துக்கு என்ன வேணும் சார் அப்படின்னா, இந்த அண்ணன் தம்பிங்கிறது கிளையில் இருக்குது, கிணற்று நீர் மத்த நீர் மாதிரி மேலே கல்வி அது முக்கியம் இல்லை, அடி நீர் தான் முக்கியம். அப்போது நிலத்து அடி நீர் எவ்வளோ சிறப்பாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் விவசாயம் சிறப்பு. அதனால தான் இன்றைக்கி காவிரி பதிலிருந்து எல்லா இடத்துலையும் மேலே காவிரி வர தண்ணியை விட இந்த காவிரி தண்ணியில் வரக்கூடிய நிலத்தடி நீரை பற்றி தான் அதிகம் யோசிப்பாங்க. நிலத்தடி நீர் தான் விவசாயம் இல்லை, ஒவ்வொரு மனிதனுடையும் வாழ்வு ஆதாரம். எவ்வளோ மழை பெய்துங்கிறதோட தாண்டி எப்படி மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் உள்ள ரொம்ப அடிப்படை. அதனால தான் அடி உதவுவதுன்னா ஆழம். இந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி மாதிரி புறத்தில் இருக்கக்கூடிய தண்ணி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அல்லது பூமிக்கு உள்ளே இருக்கும் நிலத்தடி நீர் தான் வேர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது வாழ்வியல். இங்கே அடிங்கிறது தோல்வி அல்லது துன்பம்னு எடுத்துக்கலாம். அண்ணன் தம்பி அப்படிங்கிறது சுற்றி நிறைய பேர் பலர்ந்தால் தப்பு சரியணும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஆணவம் கிடைக்கும். அப்போ அண்ணன் தம்பி அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நிறைய பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க, சுற்றம் இருக்குது, எனக்கு கம்யூனிட்டி இருக்குது, இந்த வெல்த் இருக்குது அப்படின்னா தப்பு செய்ய தான் தோணும். ராவணனுக்கு விபூஷணன் கும்பகர்ணன் எல்லாரும் அறிவுறுத்துறாங்க பண்ணுறது தப்புன்னு. ஆனால் ராமனால் தோற்கடிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்த பிறகு இன்று போய் நாளை வான சொல்லும்போது அந்த அடிபட்டு நிற்கிறவர் ராவணன். அப்போ தான் அவனுக்கு உண்மையாகவே வாழ்க்கையுடைய அடிப்படை தெரிஞ்சுதான். அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம அளவுக்கு அதிகமான புலன் நுகர்ச்சிங்கிற இன்பத்தில் மாட்டிக்கிட்டோம்னா இந்த புலன் நுகர்ச்சிங்கிற இன்பம் தருவதெல்லாம் உண்மையான இன்பங்கள் இதெல்லாம் மாயையாம். சங்கராச்சாரியார் எப்போவாவது தன்னுடைய உடல் தேவைக்கு அதிகமாக எதையாவது விரும்பிச்சுன்னா தன்னைத்தானே வருத்தி கொள்வாராம், விரதம் இருப்பார், பட்டினி போடுவார். காந்தியடிகளும் இதை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது. அப்போது இந்த புலன்முகச்சியை தாண்டி உள்ள நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய அடி அப்படிங்கிற துன்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த புலனடக்கம் தான். இப்படிப்பட்ட அந்த துன்பங்கள் அல்லது அது தோல்வி மாதிரி தெரியும், அது கொடுக்கக்கூடிய உண்மையான இன்பம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழல் கொடுக்காது. அதனால் தோல்வியிலிருந்து தோண்டு போவேனா அது நிறைய பாடங்கள் கொடுக்கும். வெற்றி வெற்றி தான், அதாவது கற்றுக்கிறது ஒன்றும் இருக்காது. அதனால் வெற்றினால ஒன்றும் கற்றுக்க முடியாது, வெற்றி வந்து நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் தோல்வியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதனால தான் அடின்னா அந்த தோல்வின்னா ஆழ்ந்து சிந்திங்க. மிகப்பெரிய தத்துவ ஞானிகளையும் மிகப்பெரிய சாதனையாளர்களையும் உருவாக்குவது இந்த துன்பமும் வறுமையும் தோல்வியும் தான் மனிதனை செதுக்கி இருக்கு. அதனால் அடி உதவுவது என்பது தோல்வி கண்டு தோழ வேண்டாம். மூணாவது உளவியல், இந்த இடித்துரைத்தல் புகழ் உரைத்தல். சில நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து உசுப்பேற்றி விடுவாங்க. இந்த அண்ணன் தம்பி போடும்போது சுற்றி இருக்கிற கூட்டம் தப்புனாலும் ரைட்டுன்னு உசுப்பேற்றி விடுவோம். ஆனால் இடித்து உரைக்கணுமா? ஒருத்தர் செய்யும் போது உண்மையான நட்பு என்ன அலங்காரம் அப்படின்னா அடுத்தவன் நம்ம நண்பர் அப்படின்னா அவன் தப்பு செய்யறது அனுமதிக்கக்கூடாது.
அப்போ அங்க நீங்க அடித்து சொல்வது அப்படிங்கிறது என்னன்னா, எது உண்மையோ அந்த சத்தியத்தை சொல்றோம். அந்த மாதிரி புகழுரைத்தலை தாண்டி எடுத்துரைத்தல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்போ உண்மையான நட்புடைய இலக்கணமே எடுத்துரைத்தல். அதனாலதான் அடுத்து புகழுக்கு முன்னாடி, அதுவும் பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்க, குழந்தைகளை புகழுங்க, ஆனால் அவங்க முகத்துக்கு நேரம் புகழாதீங்க. அதுக்காக இடித்து உரைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களுடைய குற்றம் குறைகளை தயவு செஞ்சு சுட்டி காட்டவும் மறுக்காதீங்க. அது உங்களை மட்டும்தான் முடியும், சரிப்படுத்துங்க. இது பெற்றோர்கள் நண்பர்கள் இந்த உறவுகள்லாம் இடித்துரைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையால் மறந்துடக்கூடாது. தென் அகத்திய, இது கொஞ்சம் ஆன்மீக சார்ந்தோட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அடி அப்படிங்கிற வார்த்தை சொல்லும் போது நாக்கு மடிச்சு மேலே அண்ணாக்கு உள்ள மேலே உங்கள் அண்ணாக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர் தான் பிட்யூட்டரி பீனியல் கிளான்ஸுங்கிற அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும். இந்த அழுத்தம் ஒரு அதிர்வு கொடுக்கும், அந்த அதிர்வு அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும். அதனால என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, இந்த பரலோகம் அப்படிங்கிற வாழ்க்கையில உண்மையான ஞானத்துக்கு வித்து என்னன்னா அந்த சத்தம் தான். இந்த அடி அப்படிங்கிற சத்தம் உள்நாக்கில் வரும், அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லும்போது புறநாக்கில் அழுத்தம் வரும். அப்போ இந்த புறநாக்கில் வர அழுத்தத்தோட அகநாக்கில் கொடுக்குற அழுத்தம் இருக்கு பாருங்க, அதான் ஆனந்தமா. அது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம். வாழ்க அப்படின்னு தமிழில் ஒரு ஈழு ஒரு எழுத்து இருக்கு, வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ், அமிழ்தான தமிழ், தமிழே வாழ்க அப்படி நீங்க சொல்லும் போதுலாம் இந்த அழுத்தம் வரும். இன்னும் பிரச்சனை வரணும்னா, இந்த அடி அப்படிங்கிற வார்த்தை உண்மையிலேயே அகநாக்கில் ஒரு அழுத்தம் கொடுக்கும், மற்ற ரெண்டு வரணும் அந்த மீன் புறநாக்கில் அழுத்தம் கொடுக்கறதுனால அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. கடைசியாக அறிவு, இந்த அண்ணன் தம்பிங்கிறது கிளை அறிவு மாதிரி, ஒரு மரத்தினுடைய பிரான்ச்சஸ் மாதிரி. அண்ணன் தம்பினாலே பிரான்ச்சஸ். அடிங்கிறது ஆணி வேர் மாதிரி. அப்போ ஒரு பொருளை பற்றியோ ஒரு கருத்தை பற்றியோ ஒரு அறிவை பெற வேண்டுமானா மூல அறிவுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். மூல அறிவு உதாரணமா, இன்னைக்கு கல்வியினுடைய அடி வேர் மூல அறிவு என்னன்னா, கல்வி அறிவாகவும் அறிவு ஒழுக்கமாகவும், ஒழுக்கம் சமுதாய அரணாகவும், சமுதாய அறம் துறவாகவும் மாறணும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, இந்த கல்வி சைடு இந்த பிரான்ச்சஸ் உடைய பெனிஃபிட்டு, அது பேர் அவாந்தர பயன் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சைடு பெனிஃபிட்டுக்காக ஆசைப்பட்டு பணம், பதவி, புகழ், சுயநலம் இப்படின்னு மாறுது, அது இல்லை. அப்போது உண்மையான டெப்த் ஆஃப் நாலேஜுக்கு தேடணும்னுடைய இந்த மாதிரி புறத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்றின்பங்களை தேடி தன்னை தன்னை எழுதக்கூடாது. அப்போ இந்த அண்ணன் தம்பிங்கிறது பிரான்ச்சஸ், அது ஒரு கிளை அறிவு. அப்போ எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதும் முழுமையான டெப்த்தோட புரிந்து கொண்டு பேசுவதுதான் நல்லது, இல்லைன்னா கற்றவர் சபையில் அது ரொம்ப அசிங்கமாயிடும். அப்போது அடி அப்படின்னா பேஸை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பேஸ் தான் மெயின், ஒழிய அதுலேருந்து வரக்கூடிய விளைவுகளை பற்றி கொலப்படக்கூடாது. அதனால நீங்கள் நிறைய பேர் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் யாராவது பாஸ் பண்ணலாம், ஏன்னா அது பிரான்ச்சஸை பற்றி புரிஞ்சிட்டா போதும். ஆனால் காம்படிஷன் எக்ஸாமில் உங்களுடைய பேசிக் நாலேஜ் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அடிப்படை அறிவு புரிந்து கொள்வது தான் அடி உதவுவது போல அண்ணன் தம்பினா இந்த கிளை அறிவுகள் உதவாது. இன்னும் கூட நுட்பமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க. விஷயம் என்னென்னா, பழமொழியில் எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்லி நம்முடைய வாழ்வியலில் நமக்கு உண்மையான இன்பத்தை கொடுப்பதற்காக நம்ம முன்னோர்கள் நம்ம கையை பிடிச்சிட்டு இருந்து போகிறதுக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் தான் பழமொழி. மீண்டும் ஒரு சிந்தனையில் உங்களை சந்திக்க வரை விடைபெறும் நான் உங்கள் அறிவிற்கினி அன்பன் அனந்த நாராயணன். நன்றி, வணக்கங்க.